வினையும் வருகின்ற வல்வினை கந்தா கந்தன் என்று சொல்ல கடங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேசையர் நேற்றைய தினத்தில் நம்ம வந்து உச்சை ஸ்ராவாஸ் அப்படிங்கிற அற்புதமான குதிரை இந்திரனின் அதிர்ஷ்ட குதிரையை நம்ம பார்த்தோம் அற்புதமான குதிரை இல்லையா இது நம்ம கையினாலே வரைஞ்சது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏழு ரகசியங்கள் இருக்குது அற்புத மந்திரங்கள் அதில் இருக்குது நிறைய பேர் தொடர்பு கொண்டு அதை பற்றிய விவரங்கள் வேத வே இதில் வந்து புராணங்கள் வந்து ரொம்ப நிறையா கிட்டத்தட்ட பார்த்திட்டிங்கன்னா நாலு புராணங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணு புராணம் அதே மாதிரி வாயு புராணம் போன்ற நாலு புராணங்கள்லேயும் மகாபாரதத்துலேயும் அதுமாதிரி கிருஷ்ணன்னா அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணும்போதும் இதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட அற்புதமானது தான் இந்த உட்சை ஸ்ரவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சார் எங்கேருந்து சார் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீ இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து நம்ம ஆன்மீக தகவல் நம்ம சொல்ல போகிறோம் வேதாந்த விஷயங்களை பற்றி பேச போகிறோம் வெறும் ஜோதிடம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே அடுத்த அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துட்டுருக்கு இன்றைய தினத்தில் இந்த வாஸ்து கிளாஸ் நிறையா பேர் இன்றைக்கி சாயந்தரம் அதாவது நாலரை மணி அளவில் ஆன்லைன் கிளாஸ்ஸாக நம்ம வந்து பண்ண போகிறோம் இதில் நிறையா பேர் பதிவு பண்ணியிருக்காங்க நான் உங்கள் கூட அந்த வகுப்பில் வந்து சந்திப்பேன் பதிவு பண்ணாதவங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு பதிவு பண்ணிக்கோங்க அந்த ஐடி நீங்கள் வாங்கிக்கோங்க இன்றைய மாலை ஜூம் கிளாஸில் உங்களை சந்திப்போம் சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக சுவாமிக்கு வீட்டில் வந்து இந்த சுவாமி ரூம் பார்த்த உடனே ஜம்முன்னு இருக்கிறதுக்கு பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் அந்த சுவாமி ரூமில் பார்த்துட்டுலன்னா ஒரு பிரகாசமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க மல்லிப்பூ மாலை ரொம்ப விசேஷமானது மல்லிப்பூ மாலை சுவாமி ரூமில் போட்டு பாருங்கள் இந்த மல்லி புஷ்பத்தை எல்லா சுவாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லை பெருசு பெருசாகவோ நம்ம வந்து வச்சு பாருங்கள் சப்போஸ் கிடைக்காத சமயத்தில் துளசி ஒவ்வொரு துளசியாக நீங்கள் அழகாக ஒவ்வொரு ரூமில் வச்சு பாருங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு பிரகாசமும் ஒரு சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இது இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் பார்த்தோம் சரி இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தேழு நட்சத்திரத்தில் பரணி பூரம் பூராடம் இதான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இன்றைய தினத்தில் அற்புதமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உண்டான நீங்கள் கோயிலில் பார்த்துட்டு சூரிய பகவான் துணி கட்டியிருப்பா வஸ்திரம் உண்டான நிறம் என்ன இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயி அந்த விவசாயி ஒரு குதிரை வளர்த்துருந்தாலும் அந்த குதிரை தன் பையனை ஜம்முனை தூக்கி ஏறி உட்கார வச்சு நல்ல வேகமாக ஓடுது என்னப்பா உன் பையன் அற்புதமாக குதிரையெல்லாம் ஓட்டுறானே ரொம்ப பெருமையாக இருக்கே குதிரையும் சும்மா ஜம்முன் இருக்கே அப்படின்னு ஒன்று அந்த விவசாயி ஓஹோ அப்படின்னாலாம் திருப்பியும் அதுக்கு அடுத்த நாள் அந்த குதிரை நேராக அந்த பையனை கூட்டிகிட்டு போச்சு டப்புன்னு காலில் பெரிய அடி பலமான அடி பலமான அடி விழுந்த உடனே எல்லோரும் கேட்டாலாம் என்னப்பா உன் பையனுக்கு காலில் அடிபட்டுருத்தாமே குதிரை கொண்டு போய் காலில் செமத்தியான அடி வாங்கியிருத்தாமே அப்படின்னு ஒன்று அதையும் பெருசாக எடுக்காமல் ஓஹோ அப்படின்னு திருப்பி அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கார் இந்த கிராமத்தில் அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க எல்லாரும் வீடுக்குள்ளே போய் அரசாங்கத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு மிலிட்ரிஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பசங்களை எடுத்துகிட்டு போயிடுறான் இப்படி எடுத்துகிட்டு போயிடும்போது இவருக்கு பார்த்துருக்க காலில் அடிபட்டிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அப்போ திருப்பியும் அந்த சுற்றி இருக்கிறவா என்னப்பா உன் பையனுக்கு காலில் அடிபட்டங்காட்டி கூட்டிகிட்டு போலையாமே எங்கள் வீட்டிலேருந்தால் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டா ஐயோ பாவம் நாங்கள் என்ன பண்ணுறது என் பையன்லாம் அழுதுண்டே போகிறான் அப்படின்னு போகும்பொழுது அதற்கும் அவர் பெருசாக எடுத்துக்காம ஓஹோ அப்படிங்கிறார் இப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் சில பேர் உங்களை இறக்கி பேசுவா சில பேர் தூக்கி பேசுவா எது நடக்கிறதோ அதை நன்மைக்கு பாருங்க அவன் காலில் அடிபட்டுருது அப்படிங்கிற விஷயத்தான் அவர் பெருசாக எடுத்துக்கல அடுத்த நாள் அதுதான் அவருக்கு நன்மையாக நடந்தது இப்படி யாராவது உங்கக்கிட்ட உங்களை பற்றியோ அல்லது ரொம்ப வருத்தம் தரக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொன்னால் அது பெருசாகவே எடுத்துக்கோங்க ஓஹோ அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் அதனுடைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி இன்றைய தினத்தில் அற்புதமான ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி இன்றைய நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்வரி வருஷம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தரட்டாதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பின்பு ரேவதி இன்றைய திதி சதுர்தசி காலை ஏழு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்னைக்கு அமாவாசை இந்த சர்வா அமாவாசை இன்னைக்கு தர்ம கர்ம காரியங்கள்லாம் சரியாக பண்ணணும் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய ஸ்ராத்த காரியங்கள்லாம் ஸ்ரத்தையாக பண்ணிக்கணும் அதே மாதிரி நிறைய விஷயங்களில் வெற்றி கொள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா இந்த தினத்தில் சில ஜெயிக்க ஹோமங்கள்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்று அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப விசேஷம் இது மாதிரி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த நாளாக இன்றைய தினம் உண்டு ஆக இன்றைய தினத்தில் இறைவனை நல்லா வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இனி வரக்கூடிய இந்த வளர்புறையாகப்பட்டது நல்ல விஷயத்தை நோக்கி இருக்கணும் எல்லாம் நல்ல முன்னேற்றமாகணும் தடைகள் போகணும் நோய் நொடிகள் தீரணும்னு வேண்டிக்கோங்க சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுற புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பலாவலங்களை பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே சில விஷயத்தில் நம்ம ஆசைப்படுவோம் சில விஷயத்த பேராசைப்படுவோம் சில விஷயத்தில் நம்ம நிறையா யோசனைகள் இருப்போம் அது நடக்கும்போது அதை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டோம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே ஒரு தாய் அந்த தாய் வந்து என் குழந்தை வந்து நல்ல ராஜாவாக வரணும் நல்ல பலமாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் ஃபஸ்ட்டு நபராக வரணும்னு எல்லா தாயும் ஆசைப்படுவோம் ஆயிரம் பேர் இருந்தால் ஆயிரம் குழந்தைகள் ஆயிரம் தாயும் ஏற்ற ஆசைப்படுவோம் ஆனால் நடைமுறையில் ஒரு சிலது சாத்தியப்படும் ஒரு சில சாத்தியப்படாதுங்கும்போது அதுக்கு தகுந்தாப்பலாம் அவளுடைய மனநிலையை மாற்றிப்பான் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சங்கடப்படுவேல் சில நேரம் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் காலத்துக்கு தகுந்த மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி கொண்டு போகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னால அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டும் சில விரயங்கள் இருக்கும் அந்த விரயத்தை நினச்சி கவலைப்படுவதில் கொஞ்சம் நேரத்தில் சரி விரயம் இருந்தால் லாபம் வரதானே செய்யும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே தோணும் மேசராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிலம் கருணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசு என்பர்களே நல்ல பாசமான நபர்களையும் ரொம்ப முக்கியமான நபர்களையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம் சில பேர் உதவி செய்யணும் அப்படின்னு அந்த உதவி விட்டு போன விஷயத்தில் நீங்கள் எடுத்து பண்ணுவேன் அதே மாதிரி யாரும் போது நீங்கள் போய் பார்த்து அவாளுக்கு சமாதானம் சொல்லக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு உங்களால் முடிஞ்ச நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன் அதே மாதிரி என்றைக்குமே பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா பெரியவங்களை நினச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறது இந்த தினத்தில் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய வழிபாடுகள் நம்மளுக்குள்ள பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நிறைய தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அனுகூலியம் மெக்கானிக்கல் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமாக வாகன சம்பந்தமாக அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக அதே சமயத்தில் ப கா கான்ட்ராக்ட் பேஸில் எடுத்து பண்ணுற வாழ்க்கெலாம் அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் மிதுனராசி என்பர்கள் உயர்ந்த சிந்தனை பல விஷயங்களில் இது நடக்காது நடக்காதுன்னு பல பேர் கிண்டல் கேலிலாம் பேசியிருப்பாங்க நீங்கள் சொல்லி இந்த காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு நானும் அற்புதமான நாளாக இருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கோவித்துக்கொள்றதை அறவே தவிர்த்துக்கிற அஷ்டமசனி காலகட்டத்தில் சில நேரங்களில் சில யதார்த்த கஷ்டங்கள் வரும் அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு போகணும் அடுத்த நிலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் புதிய படிப்புகள்லாம் உங்களுக்கு உதவி செய்யும் ஆராய்ச்சி கல்வியெல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் புதிய பிஸ்னஸ் வெளிநாட்டிலிருந்து இது அங்கே பண்ணுறா இங்கே பண்ணுறா நான் எடுத்து இங்கே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்ன காரியங்கள்லாம் நிச்சயம் கைகூடக்கூடியதாக இருக்கும் பயந்துன்றிருந்து ஒரு சில காரியம் பண்ணாமல் இருந்துருப்பில் பயப்பட வேண்டாம் நிச்சயம் அனுகூலியமாக இருக்கும் அதில் ஒரு நமக்கு ஒரு லெசனும் நமக்கு கிடைக்கும் அதனால் தைரியமாக இறங்கி பண்ணலாம் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஏ நிறம் பல வர நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் கடகராசி என்பவர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குன்னா நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருக்கும் ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் போயின்னு இருக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி ஆகக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் சரி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த பிஸ்னஸ் வந்து எல்லோரும் ஒரு வகையாக பண்ணுறா நம்ம வேறு விதத்தில் அது பண்ணி பேர் புகழ் அந்தஸ்து பெறணும்னு நினைப்பீங்க நிச்சயம் அந்த காரியங்கள்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நபர்களெலாம் எதிர்த்து பேசுவா சில நிறைவாளர்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக பேசுவா எல்லா குணத்தையும் பார்த்து சரி நமக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணணும்னு நீங்கள் அழகாக பண்ணுவீன் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் பெரியவங்களுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே பெருமையான நாள் நிறைய விஷயங்கள் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் நினைச்சினச்சி பார்த்து நான் படித்தது வேலை செஞ்சது இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டது இதை பற்றியெல்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய நாளாக இருக்கும் பூர நட்சத்திரத்தில் இருக்கவா இரவு நேர பிரயாணம் கையெழுத்து போடுறது முக்கியமான விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது உத்தர உத்தரநக்லையும் இருக்கிறவா சில காரியங்கள் நம்ம இவ்வளோ பண்ணிவிட்டு ஏன் வா இப்படி பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இருப்பினும் மறந்துடுவேல் அடுத்த வேலைக்கும் எங்களுடைய எண்ணங்கள் போகக்கூடியதாக இருந்துருக்கும் புதிய புதிய ஆராய்ச்சியெல்லாம் கை கொடுக்கும் மருத்துவ இருந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் வரும் சில நேரங்கள் உடல் உபாதையை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருப்பேன் சின்ன சின்ன விஷயத்துக்கு பெருசாக பயப்படுவேல் பயப்பட வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் எடுத்து பண்ண காரியங்களில் உங்களுக்கு லாபகரமாக இருந்துகிட்டு இருக்கும் சில நேரம் உடல் உபாதைகளில் கவனம் என்பது தேவை சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நல்ல செய்திகளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நிச்சயமான நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணம் அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்தனைகள் உங்கள் மனசில் தோணக்கூடியதாக பிடித்தமான பாட்டு பிடித்தமான சினிமா பிடித்தமான பொருட்கள் பிடித்தமான சில விஷயங்கள் உணவு இதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சாப்பிட்றது பார்க்கறது அதே சமயத்தில் புது பொருட்கள் வாங்குறதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு கன்னிராசி என்பர்களுக்கு யாரேனும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது எனக்கு பணமெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே நிறையா காரியங்கள் முந்தில பேசி 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 பேசப்படாது அமைதியாக இருப்போம் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன் அப்படி அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நேரங்கள் கோவித்து கொண்ட விஷயத்தில் ஆஹா நம்ம கோவித்திருக்க தப்பு பண்ணிவிட்டோமே அப்படின்னு யோசிப்பேன் இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கா ஃபவுண்டி வச்சுருக்கிற வழக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய கான்ட்ராக்டெலாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு வெற்றிகள் உண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக இருந்து பாதையில் தடைபெற்றவா திருப்பி தொடங்குகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் ஊதா உண்டான தெய்வம் காலி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க விஷயராஜ சென்பர்களே ரொம்ப விவேகமான சிந்தனை இது நடக்கும் இது நடக்காதுங்கிறத ப்ரீ ப்ரிடிக்ஷன் முதலே பண்ணுவேன் அது சரியாகவே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு விஷயத்தையோ ஒவ்வொரு அழகாக மூவ் பண்ணுவேன் அதேமாதிரி வெப்சைட்டு டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் சம்மந்தமாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் லேப்டாப் சம்மந்தமாக சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் புதிய புதிய விஷயத்தை நோக்கி இத்தனை நாள் இப்படி பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இனிமேல் மாறி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ரைஸ் மில் இருக்கிறவங்க அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் தானியம் சம்மந்தமாக அதேமாதிரி நட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூலியம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இந்த உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிரமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடுங்க விசேஷ வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே தனுர்ராசினியர்களே ஒரு காரியம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்து அந்த காரியம் நடந்துச்சுன்னா அப்பா நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுடுதுன்னு ஒரு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி ஒரு காரியம் நடந்தால் அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் சந்தோஷப்படுவேன் அந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு ஒரு சின்ன விஷயத்தை பாருங்க அதில் நீங்கள் வெற்றி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டிங்காக இருந்து அடுத்தடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் மனதில் திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லது நடக்கும்போது சில அபசகுணமாக பாசிச்சுன்னா உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது சொன்னாலும் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது கொஞ்ச நேரத்தில் டென்ஷனாக இருப்பேன் அதுக்கப்புறம் மாறிடுவார் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய்ட்டு வருது நல்ல விஷேஷ பலன்களை கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நான் பல வர்ணையின் வழிபாட்டுக்குண்டானது விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி அன்பர்களே மகரராசி அன்பர்களே நம்மளால் எந்த காரியமும் இல்லை எல்லாமே பகவான் இயற்றியாச்சு எல்லாமே ப்ரீ ரிட்டன் அதுதான் நடக்குங்க என்னதான் இருந்தாலும் நடந்துட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடும் அது பெரிய ஒரு ச ஒரு எண்ணம் தெரியுமா உங்களுக்கு இது நடக்கலையே அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டு இருந்த போயிலாம் எது நடக்குமோ அது நடக்குங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேல் நிறைய ஹாரோஸ்கோப் நிறைய பரிகாரம் கோயில்கள் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துகிட்டுருப்பேன் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவேன் சமையல் கலைஞராக இருந்துட்டுருக்கா கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்குவா ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா பெரிய நிறுவனத்தில் ஒரு பெரிய பொறுப்புகள் இருந்துகிட்டு இருக்கா நிறைய பேருக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும் அந்த அந்த வேலை வந்து நமக்கு நிரந்தரம் நிரந்தரமில்லையானா அப்பப்போ பயம் வரும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடும் சுதர்ஷன பகவான் வழிபாடும் விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் கும்பராசி என்பர்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் பணவரவுகள் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக எடுத்து பார்ப்பேன் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ பார்த்து 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 கவனித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீ சொந்த பந்தங்கள் வந்தால் ஒரு விசேஷங்கள் நடந்தால் ஒரு விஷயங்கள் நடந்தால் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதை நல்ல அழகாக முந்தி இல்லாமல் மெச்சூடாக அதை ரொம்ப அழகாக எடுத்து ஹேண்டில் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவேன் அதுலேயே உங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கும் சில பேர் உங்கள் பின்னாடி நிறைய விஷயம் பேசுவா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் புதிய பிஸ்னஸ் கை கொடுக்கும் பண வரவுகள் தேடி வரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்செம்பால் வழிபாடும் விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராஜ் என்பர்களே அப்பப்போ எதார்த்த தடங்கல்கள் இருக்கும் அந்த தடங்களை மீறி நம்ம ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணுங்கிறவங்களுடைய முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சரி இந்த விஷயத்தில் இது நடக்கலையா பரவாயில்ல அடுத்தது பார்ப்போம் இது நடக்கலையா அடுத்தது பார்ப்போம் அதெல்லாம் ஒவ்வொன்றா அந்த காரியத்தை விட்டு கொடுத்து ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு எதிர்காலத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் திட்டம் போட்டு செயல்படுவில் அதே மாதிரி பார்த்துட்டு இல்லைன்னா சில பேர் ரொம்ப ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவா சில பேர் சரி நடக்கிறது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தமாக செயல்படுவாள் சில பேர் அமைதியாக இருக்கலாமேன்னு செயல்படுவா நீங்கள் இத்தனை நாளாக அமைதியாக இருந்தால் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவேன் நடக்கிறது எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் இன்னும் நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிறத ரொம்ப பார்த்து விவேகமாக சிந்தித்து செயல்படுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா இத்தனை நாள் அமைதியாக இருந்து செய்த விஷயத்தை இனிமேல் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் பெயர் புகழ் அந்தஸ்து வேணும்னு நீங்கள் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க நல்ல பலன்கள் கூடி வரும் சில நேரம் நடந்தது நடந்துன்றது எதிர்காலத்தை பற்றி சில கவலைகளும் சில சந்தோஷங்களும் கூடி வரும் மாறி மாறி இருக்கக்கூடிய இந்த சிந்தனைக்கு மனசை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது பிரத்யேகமான ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமோ இந்த பஞ்சபூத ஆற்றல் சக்தி தான் ரொம்ப முக்கியமானது இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த பெரும் ஆற்றல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சிந்தனைகள் தோணிடும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணணும் நீங்களே உங்களை பற்றி சிந்திச்சு பாருங்களேன் நான் ஜெயித்தது நான் ரொம்ப அழகாக செயல்பட்டது நான் வாழ்க்கையில் ரொம்ப சூக்ஷமாக பேசி இந்த காரியத்தை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வந்தது இதெல்லாம் நினச்சி பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதம் உங்களுக்கு எந்தளவுக்கு உதவி செஞ்சுருக்கும் அந்த பஞ்சபூதத்துடைய உதவி இருந்ததுனாலே நிச்சயமாக பெரும் சக்தி நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சரி பஞ்சபூதத்தினுடைய அடிப்படை தத்துவம் அந்த பிரபஞ்சம் கொடுத்த பஞ்சபூதத்தின் அடிப்படை தத்துவம் உண்டான தெய்வங்கள் என்ன ஏராளமான நம்மளுடைய எல்லா தெய்வங்களும் பஞ்சபூதத்தின் அடிப்படை கொண்ட தத்துவம் தான் ஆனால் ஒரு சில தெய்வ வழிபாடு வந்து ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் எடுத்துகிட்டால் பஞ்சபூத தத்துவத்தினுடைய அதி உன்னத நிலையில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மகாவிஷ்ணு பஞ்சபூதத்தில் அதி உன்னத நிலையில் இருக்கக்கூடியவர் அடுத்தது பார்த்திங்கன்னா சுதர்சன பகவான் பஞ்சபூத தத்துவத்தில் அதி உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பகவான் அடுத்தது ஆஞ்சநேயர் பஞ்சபூத தத்துவத்தில் அதி உன்னதமாக அடுத்து முருகப்பெருமான் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விநாயகப் பெருமான் இப்படி இந்த நான் சொன்ன தெய்வ வழிபாடு தெய்வங்களை நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க பஞ்சபூதங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இதை மனசில் வேண்டே இந்த இத்தனை சக்தியும் எனக்கு நல்ல ஆக்கர்ஷணத்தை கொடுக்கணும் இந்த உலகத்தில் சாதிக்கக்கூடிய திறமையை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு தீபம் ஒரு தண்ணி அந்த தண்ணி மேலே கையை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அக்னி அங்கே இருக்குது நீர் அங்கே இருக்குது நீங்கள் பூமியில் உட்காந்து பூஜை பண்ணுறேன் காற்றை மந்திரமாக சுவாசிக்கிறேன் வானத்தை அதாவது மேலே சூரிய பகவானை சாட்சியாக வச்சு இந்த பூஜையை நீங்கள் பண்ணுறீங்க இதை பண்ணி பாருங்கள் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கும் இது தாந்திரிக பிராயஸ்தம் இது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆன்மீக தகவல் சரி ஃபஸ்ட்டு ஒரு விளக்கேற்றிருப்பேன் ஒரு பஞ்சவாத்திரத்தில் தீர்த்தம் வச்சுருப்பேல் அதை கையில் தொட்டுப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் பூமி ஸ்பரிசமாக உட்காந்துட்டுருப்பீங்க பூமி ஸ்பரிசமான கீழே ஏதேனும் போட்டுட்டு நம்மளுடைய கால் மட்டும் பூமி ஸ்பரிசமாக உட்காந்துட்டுருப்போம் காற்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வானத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தையும் அதாவது சூரிய பகவானை சாட்சியாக வச்சு இந்த மந்திரத்தை சொல்லுவோம் கிழக்கை பார்த்தோ வடக்கை பார்த்தோ உட்காந்துக்கோங்க இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமானது விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் சுதர்ஷன பகவான் சிவபெருமான் மகாவிஷ்ணு இந்த மாதிரி பஞ்சபூத தத்துவங்களின் உயர்ந்த சக்தியான இந்த தெய்வங்களை மனதார வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஃபஸ்ட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும் நம்மளுக்கு இந்த பஞ்சபூதங்கள் வந்து எனக்கு எல்லா விஷயங்களிலும் பிரபஞ்சம் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தது பஞ்சபூத மனோரூபாய நமக பஞ்சபூத மனோரூபாய நமக பஞ்சபூத மனோரூபாய நமக ஓம் பஞ்சபூத மனோரூபாய நமக இப்படி இந்த மந்திரத்தை பதினாறு முறை சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் நம சிவாய நம ஓம் மகாவிஷ்ணவே நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் ஆஞ்சனேயாய நம அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு பஞ்சபூதங்களை மனசில் வேண்டிண்டு இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய பாசிட்டிவான பல விஷயங்களுக்கு இது அத்தனை எனக்கு வந்து சாதகமாக அமையணும்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிண்டு அந்த கையில் தொட்ட அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க உங்கள் மேலே வந்து புரோக்ஷனம் பண்ணிக்கோங்க இது பஞ்சபூதத்தின் அற்புதமான ஆற்றல் உங்களுக்குள்ளே பெருகும் அற்புதமான அந்த பேராற்றலை நீங்கள் வாங்கி கொண்டு இந்த உலகத்தில் இயங்குகிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் பெரும் மாற்றத்தை கொடுக்கும் நான் சொன்ன மந்திரத்தை முதல்ல பதினாறு முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய தெய்வ நாமங்களை மனதார வேண்டிண்டு அதுக்கப்புறம் புரோக்ஷனம் பண்ணுங்கள் அக்னிபலமான வேண்டிக்கோங்க பூமியை தொட்டு வேண்டிக்கோங்க இந்த காற்றை நல்லா சுவாசித்து இந்த மந்திரத்தை மனதார சொல்லிக்கோங்க வானத்தின் சாட்சியாக அதாவது சூரிய பகவானின் சாட்சியாக இதை பண்ணிக்கோங்க இந்த பிரபஞ்சத்தின் பூர்ண அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் உதவிகரமாக இருந்துன்றது இது அற்புதமான பேராட்டல் கொண்ட பூஜை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பார்க்க போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத் நம்ம மகேசியர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா நன்றி